சில தடைகள் என்னுடைய புரிந்துணர்வின் அடிப்படையில் வெற்றி கொள்ளக்கூடியதாக இருக்கும். வாழ்க்கையில் நான் எதிர்கொள்ளும் சில தடைகள் காரணமும் தெரியாது, வெற்றி கொள்வதற்கு மிகவும் சிரமப்படுவேன். இவ்வாறு என்னுடைய வாழ்க்கையை முன்னெடுத்து கொண்டே செல்ல முடியுமா, அல்லது தடைகளற்ற ஒரு வாழ்க்கை என்னால் வாழ முடியுமா? இதை நாங்கள் சற்று சிந்தித்து பார்த்தால் தடைகள் இல்லாத வாழ்க்கையை நிச்சயமாக என்னால் வாழ முடியும். தடைகள் இல்லாமல் நான் வாழ வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக எனக்கு மற்றவர்களின் இதயபூர்வமான ஆசீர்வாதம் எனக்கு மிக மிக அவசியம். என்னுடைய செயல் என்னுடைய மனதில் உண்மைத்தன்மை நிறைவாக இருக்கும்போது நிச்சயமாக எனக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். இருந்தாலும் அந்த உண்மையில் சில நேரம் கர்வம் நுழைந்தால் நான் இந்த அரிய பொக்கிசமாகிய ஆசீர்வாதத்தை நழுவ விட்டு விடுவேன். அதாவது நான் நல்லம், நான் நேர்மை, நான் பணிவானவர் என்று சொல்லி நான் அனைத்தையும் அடைந்து விட்ட மாதிரி எதிர்காலத்தில் நான் முயற்சியை செய்ய வேண்டியது இல்லை என்கின்ற மாதிரி நான் ஒருபோதும் தீர்மானங்களையோ அல்லது முடிவுக்கு வர முடியாது. நான் எப்போவுமே சிந்திக்க வேண்டும், நான் மாறின பகுதியை விட மாற வேண்டிய பகுதி அதிகமாக உள்ளது. மாறினது என்றால் நான் கிரகித்த தெய்வீக குணங்களை விட கிரகிக்க வேண்டிய தெய்வீக குணங்கள் இன்னமும் அதிகமாக உள்ளது என்று நினைக்க வேண்டும். அவ்வாறு ஒரு பணிவான தன்மை வருகின்ற போது நான் நிச்சயமாக ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு தகுதியுடையவராக என்னை மாற்றிக்கொள்ள முடியும். பணிவு என்கின்ற போது நான் மற்றவர்களுக்கு பெருமதி கொடுப்பது மிக முக்கியமான விடயம். நான் மற்றவர்களுக்கு பெருமதி கொடுக்காத போது அவருடைய ஆசீர்வாதத்தை நழுவுவேன். பெருமதி கொடுக்க முடியாததுக்கு காரணம் நான் இந்த பணிவென்ற எல்லையை தாண்டுவது. பணிவினுள் நின்றேனாக இருந்தால் நிச்சயமாக மற்றவர்களுக்கு பெருமதியை கொடுப்பேன். ஆசீர்வாதங்களை பெறுவதென்றால் என்ன? அவர் மற்றவர் என்னை பார்த்து நீடுடி காலம் வாழ்க என்று அவ்வாறு வாழ்த்த வேண்டும் என்பது அர்த்தமல்ல. என்னுடைய ஒவ்வொரு செயலிலும் மற்றவர்கள் திருப்தி அடைய வேண்டும். அதாவது இவர் ஒருபோதும் எதையும் மூடி மறைக்க மாட்டார். இவர்கிட்ட கேட்டால் உள்ளதை உள்ளபடி சொல்லுவார். இவர்கிட்ட ஏதாவது உதவி கேட்டால் முடியாதென்றால் முடியாதென்று சொல்லுவார், முடியும் என்றால் நிச்சயமாக செய்வார். இவர் தனக்கு சிரமம் என்றாலும் யார் உதவி கேட்டாலும் இதயபூர்வமாக உதவி செய்வார். இவ்வாறு எங்களையிட்டு மற்றவர்கள் நல்ல எண்ணங்களை உருவாக்குகின்ற போது இதுதான் ஆசீர்வாதமாக கொள்ளப்படும். இவ்வாறான ஆசீர்வாதங்களில் நாங்கள் மிகுந்த கவனம் செலுத்துகின்ற போது நிச்சயமாக என்னை மீறி எனக்கு வருகின்ற தடைகளை என்னால் வெல்லக்கூடியதாக இருக்கும். சிறிய தடை பெரிய தடையாக மாறுவதற்கான காரணங்களில் ஒன்று, நான் இந்த ஆசீர்வாதங்களை கருத்தில் கொள்ளாமல் விடுவது. ஆசீர்வாதங்கள் என்பது மற்றவர்களின் மனநிலையை புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய தேவை என்ன என்று கருதி என்னால் முடியாது விட்டாலும் அவருடைய தேவைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த இடத்தில் உதவி செய்கின்ற போது அது மறக்க முடியாத நிகழ்வாகவும் என்றுமே ஆசீர்வாதத்துக்குரிய இடமாகவும் மாறிவிடும். ஆனால் சில நேரம் எனக்கென்று சில கஷ்டங்கள் வார நேரம் நான் என்னுடைய சூழ்நிலையை மிக பெரிதாக கருதி கொண்டு விடுவேன், மற்றவர்களுடைய சூழ்நிலையை பொருட்படுத்தாமல் விடுவேன். ஆனால் அந்த நேரம் எனக்கு அது புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கும்.
அதுகூட ஆசீர்வாதங்களை நான் நழுவ விடுறதுக்கு ஒரு காரணமாகிவிடும். எனக்கு இக்கட்டான நிலையாக இருந்தாலும் மற்றவர்களின் சூழ்நிலையை கருதி அவருக்கு உதவி செய்கின்ற போது அது நிச்சயமாக எனக்கு மிக சிறந்த ஆசீர்வாதமாக அமைந்துவிடும். என்னை பார்த்து மற்றவர்கள் முகம் சுளிக்கும் அளவிற்கு நான் நடந்து கொள்ளப்பட்டால், ஏதாவது ஒரு செயலில் மற்றவர்கள் முகம் சுளித்தால் அதை நான் புரிந்து கொள்ள வந்து நான் ஆசீர்வாதங்களை நடுவ விட்ட தருணங்கள் என்று சொல்லி இதை நானே புரிந்து கொள்ள முடியும். சிலர் செயலை பார்த்து ஏன் இவங்க இப்படி இருக்கிறாங்க என்று நான் நினைத்தேனாக இருந்தால் நிச்சயமாக அவருக்கு என் மூலமான ஆசீர்வாதம் போகவில்லை. இதிலிருந்து நான் புரிந்து கொள்ள வேண்டும், நானும் இவ்வாறு நடந்தேனாக இருந்தால் நிச்சயமாக நானும் மற்றவர்களிடமிருந்து ஆசீர்வாதத்தை நழுவ விட்டு விடுவேன். ஆசீர்வாதம் என்பது மிக முக்கியமான பொக்கிஷம் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ்வதற்கு. அதை நாங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. எல்லா சமயங்களும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதை வலியுறுத்துகிறது. உதவி செய்வதென்பது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது என்று அர்த்தம். ஓம் சாந்தி.